إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் மீதும் அந்த தூதரின் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, இந்த ரமதான் மாதத்தில் மார்க்க நிகழ்ச்சி ஒன்றில் உங்களை எல்லாம் வரவேற்றவனாகவும், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய மன்னிப்பையும் அருக்கொடைகளையும் அருளையும் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்களாகவும், அல்லாஹுடைய அச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும், மறுமையின் மீது சொர்க்கத்தின் மீது ஆசையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும், அல்லாஹுடைய தண்டனையின் மீதும் நரகத்தின் மீதும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய தலைப்பு நிரந்தர நன்மைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்திலே குறிப்பாக நமது உள்ளங்கள் எல்லாம் இலகி இருக்கும் ஒரு பண்பட்ட உள்ளங்களாக அல்ஹம்துலில்லா இந்த ரமலான் மாதத்திலே நமது உள்ளங்கள் இருக்கும். காரணம், அல்லாஹுடைய குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், மற்ற மாதங்களை விட ஓரளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளோடு நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற மாதம். ஆகவேதான் இந்த மாதத்திலே வணக்க வழிபாடுகளோடு சில அறிவுரைகளையும் சில நினைவூட்டல்களையும் நாம் சேர்த்து கொள்ளும் போது மேலும் நம்முடைய மார்க்க பற்று அதிகரிப்பதற்கும், அல்லாஹுடைய அன்பும் அச்சமும் அதிகரிப்பதற்கும், மறுமையின் மீது நமது தேட்டம் அதிகரிப்பதற்கும் ஒரு காரணமாக அமையும் என்ற அடிப்படையிலே இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஏதோ மார்க்க நிகழ்ச்சிகள் ரமதான் மாதத்தை ஒரு திருவிழாவாக கொண்டாடுவதற்காக அல்ல, மார்க்க நிகழ்ச்சிகள் இந்த ரமதானை ரமதானாக ஆக்குவதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்றன, ரமதானை கொண்டாடுவதற்காக அல்ல. யாரும் அவ்வாறு தவறாக நினைத்துவிட வேண்டாம். ஏதோ ரமதான் மாதத்திலே இப்படி கூட்டம் போடுவார்கள் அப்படி ஒரு கூட்டம் என்று நினைத்து விட வேண்டாம். ஒவ்வொருவரும் நான் இங்கே வந்திருப்பது சில நல்ல விஷயங்களை கேட்டு என்னுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக, சில நல்ல விஷயங்களை செவிமடுத்து என்னுடைய தக்வாவை அதிகப்படுத்துவதற்காக, மறுமையின் மீது எனது கவனத்தை திருப்புவதற்காக என்ற நல்ல எண்ணத்தோடு நல்ல உணர்வோடு சகோதரர்களே சகோதரிகளே நாம் அமருவோமே ஆனால், கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படுகின்ற விஷயங்களில் சில விஷயங்கள் நமது உள்ளத்தை தொடும், நமது
நமது வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அல்லாஹு தாலா அதற்கு துணை செய்வானாக. கணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இந்த உலக வாழ்க்கையிலே வாழுகின்ற நாம் எல்லோருக்கும் இது ஒரு பொதுவான விஷயம்தான். சில நேரங்களிலே நம்முடைய கவனங்கள் மறுமையை விட்டு இந்த உலகத்தின் பக்கம் திரும்பலாம். இந்த உலகத்தில் காலையிலிருந்து மாலை வரை வியாபாரம், தொழில், குடும்பம் இப்படியாக இருக்கின்ற நமக்கு நம்முடைய ஈமானிலே ஒரு விதமான துரு, ஒரு விதமான அழுக்கு ஏற்படலாம். அந்த அழுக்கை நீக்குவதற்காக, அந்த துருவை போக்குவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அறிவுரையை வைத்திருக்கிறார், நினைவூட்டலை வைத்திருக்கிறார். இன்று துன்யாவிலே நம்முடைய பார்வை, நம்முடைய ஆசை, நம்முடைய கவனங்கள் உலக செல்வத்தின் மீது எந்த அளவு இருக்கிறதோ, கவனமாக கேளுங்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய ஆசை, நம்முடைய தேட்டம் உலக வஸ்துக்களின் மீது எந்த அளவு கவனமாக இருக்கிறதோ, எந்த அளவு நம்முடைய ஈடுபாடு இருக்கிறதோ, அதே அளவு மறுமைக்குண்டான அமல்களில் இருக்கிறதா, மறுமைக்கான தயாரிப்பில் இருக்கிறதா என்ற ஒரு சுய பரிசோதனை தான் இந்த தலைப்பின் சுருக்கம். அன்பானவர்களே, இன்று நாம் இந்த துன்யாவை நிரந்தரமாக எண்ணியிருக்கிறோம். நம்மில் அதிகமானவர்கள் துன்யாவை நிரந்தரமாக எண்ணியிருக்கிறோம். துன்யா அழியக்கூடியது என்று தெரிந்திருந்தும், இதுதான் விசித்திரம், துன்யா அழியக்கூடியது, துன்யாவை விட்டு நான் செல்லக்கூடியவன், எனக்கு மரணம் இருக்கிறது, எனக்கு இந்த உலகம் நிரந்தரமாக இருக்காது, நான் இந்த உலகத்திலிருந்து பிரிவேன் என்பதை ஈமானாக நம்பிக்கை கொண்டிருந்தும், அன்பானவர்களே, இந்த துன்யாவைத்தான் நிரந்தரமாக நாம் கருதி இருக்கிறோம். நம்முடைய அமல்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றன. மறுமையின் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறார், மறுமைதான் வாழ்க்கை, மறுமைதான் நிரந்தரம் என்பதை அல்குர்ஆனில் இருந்து நாம் படித்திருந்தாலும், உலகம் உங்களை ஏமாற்ற வேண்டாம், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை மயக்க வேண்டாம், வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய மயக்கக்கூடிய மாயக்கார ஷைத்தான் உங்களை மயக்கிவிட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையின் இன்பம் அற்பமானது என்றெல்லாம் நாம் படித்திருந்தும் கூட, மறுமையை பற்றிய நமது அந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தும் கூட அது ஒரு பலவீனமான நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கு சாட்சி நம்முடைய அமல்கள், அதற்கு சாட்சி நம்முடைய அமல்கள். கல்பின் ஓரத்திலே நம்பிக்கை ஒட்டி கொண்டிருக்கிறது, கல்பெல்லாம் நம்பிக்கை நிறைந்து இல்லை. நாவினால் சொல்லுகின்ற அந்த சில வார்த்தைகள் கல்பின் ஓரத்திலே ஒட்டி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய அமல்கள் பலவீனமாக இருக்கின்றன. அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான சொத்து என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு அவன் தன்னுடைய நிரந்தர சொத்தாக, தன்னுடைய நிரந்தர சொத்தாக எந்த சொத்தை கொண்டு அவனுக்கு இம்மையிலும் நன்மை மறுமையிலும் நன்மை, எந்த சொத்தை கொண்டு ஆகிரத்திலே சொர்க்கத்தை வாங்க முடியுமோ, அந்த நிரந்தர சொத்தாக ஒரு மூமின் அமல்களைத்தான் பார்ப்பான், அமல்களைத்தான் பார்க்க வேண்டும். எதை பார்க்க வேண்டும்? அமல்கள். அமல்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவது, அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹ்வின் கட்டளைகளை செய்து அல்லாஹுவை வணங்குவது. கவனியுங்கள், அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டு
அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு தன்னை விலக்கிக் கொண்டு அல்லாஹுவை வணங்குவது. தொழுகை மட்டும் வணக்கம் அல்ல, தொழுகையும் வணக்கம், ஜகாத்தும் இபாதத், நோன்பும் இபாதத், ஹஜ்ஜும் இபாதத். அது போன்றுதான் அல்லாஹ் எந்த பாவங்களை தடுத்திருக்கிறானோ, கவனியுங்கள், அல்லாஹு தஆலா எந்த பாவங்களை, சிறிய பெரிய பாவங்களை, குற்றங்களை தடுத்திருக்கிறானோ அந்த பாவங்களை அல்லாஹ்வுக்காக விடுவது, மறுமையை பயந்து விட்டு இருப்பது, நரகத்தை பயந்து அந்த பாவங்களை விட்டு விலகி இருப்பது, இதுவும் இபாதத். எப்படி தொழுகை இபாதத்தோ, குர்ஆன் ஓதுவது இபாதத்தோ, திக்ரு செய்வது இபாதத்தோ, அதுபோன்றுதான் ஒரு அடியான், ஒரு முஸ்லிமான ஆண், ஒரு முஸ்லிமான பெண் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை பயந்து, மறுமையின் அந்த விசாரணை நாளை பயந்து பாவத்தை விடுவது, அந்த பாவத்தை செய்வதற்குரிய சூழ்நிலை இருந்தும், அதற்கு வழிகள் திறந்திருந்தும், அதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தும் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கண்ணால் பார்க்கப்படுகின்ற பாவங்கள், செவியால் கேட்கப்படுகின்ற பாவங்கள், உடல் உறுப்புகளால் செய்யப்படுகின்ற பாவங்கள், இன்னும் தொழில்துறையிலே உள்ள பாவங்கள், இப்படி அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு, கவனியுங்கள் அன்பானவர்களே, அந்த பாவங்களை விட்டு விலகி இருப்பதும் இபாதத், நன்மைகள், நன்மைகளை செய்வதும் நன்மை, பாவங்களை விட்டு விலகி இருப்பதும் நன்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமினுடைய நிரந்தரமான சொத்து இந்த நன்மைகள் தான். ஒரு மூமினுடைய நிரந்தரமான சொத்து இந்த துன்யாவிலே அவன் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் அல்ல, அவனுடைய மனைவி அல்ல, அவனுடைய பிள்ளைகள் பெற்றோர் அல்ல, அவனுடைய மாட மாளிகைகள், அவனுடைய ஆட்சி அதிகாரங்கள் அல்ல. ஒரு மூமினுடைய நிரந்தரமான சொத்து, அவன் இந்த உலகத்திலிருந்து மறுமைக்காக எதை அனுப்பிவிட்டானோ அதுதான் அவனுடைய நிரந்தரமான சொத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் சொல்கிறான், மாலி மாலி மாலி, எனது செல்வம், எனது துன்யா, எனது சொத்து, எனது சொத்து என்று சொல்கிறான். ஆனால் அவன் சாப்பிட்டதை தவிர, அவன் உடுத்தி அனுபவித்ததை தவிர இந்த துன்யாவில் அவனுக்கு எதுவும் இல்லை. அவன் சாப்பிட்டதை தவிர, அவன் உடுத்தி அனுபவித்ததை தவிர இந்த துன்யாவில் அவனுக்கு எதுவும் இல்லை. இந்த துன்யாவில் அவனுக்கு மிஞ்சக்கூடியது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டுக்கு வருகிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்கிறார்கள், அன்பு மனைவியே, நமது வீட்டிலே ஒரு ஆடு அறுக்கப்பட்டது, அந்த ஆட்டுடைய மாமிசங்கள் என்ன இருக்கின்றன, கொண்டு வாருங்கள் என்பதாக. அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாசத்திற்குரிய மனைவி, நம்முடைய பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது தாய் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாம் தீர்ந்து விட்டது, எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது அண்டை வீட்டார்களுக்கு, ஏழைகளுக்கு சில துண்டுகள் தான் மிஞ்சி இருக்கின்றன என்று சொன்னார்கள். நமது வீடாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள், நம்முடைய குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையை நிரந்தரம் என்று நம்பியவர்களுக்கும் நன்மைகள் தான் நிரந்தர நமக்கு நன்மைகள், வழிபாடுகள், அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் தான் நிரந்தரமான செல்வங்கள் என்றும் நம்பிக்கை கொண்ட அந்த நபிக்கும் நபியின் தோழர்களுக்கும் நமக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் என்ன? அவர்கள் மறுமையை நிரந்தரம் என்று நம்பியதால்
இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவித்தது குறைவு, அவர்கள் கொடுத்தது அதிகம். அவர்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்தது அதிகம், அவர்கள் அனுபவித்தது குறைவு. ஆகிரத்துக்காக அவர்கள் அனுப்பியது அதிகம், இந்த துன்யாவில் துன்யாவிலிருந்து அவர்கள் தங்களுக்காக அனுபவித்ததை விட. ஏன்? அவர்கள் மறுமையை நிரந்தரமாக நம்பினார்கள். இந்த இபாதத்துகள் தான், தான தர்மங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, இந்த வழிபாடுகள் தான் நிரந்தரம், இதுதான் உண்மையான சொத்து என்று இந்த நன்மைகளை நிரந்தரமாக அவர்கள் எண்ணி இருந்ததால் அவர்கள் இப்படி இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். நாம் இந்த துன்யாவிலிருந்து நாம் அனுபவித்தது அதிகமா அல்லது மறுமைக்காக அனுப்பியிருப்பது அதிகமா? கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நாம் தர்மம் கொடுத்தது அதிகமா, நமக்காக சேர்த்து வைத்திருப்பது அதிகமா, நமக்காக நாம் செலவழிப்பது அதிகமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அளவு கொடுத்தான், குறைந்தபட்ச அளவு ஜகாத். 100 2/2% நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். 100 2/2% நீ கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். உன்னுடைய உள்ளத்திலிருந்து கருமித்தனம் வெளியேறவில்லை என்றாலும் இந்த அளவாவது கண்டிப்பாக நீ கொடுத்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டாயமாக்கப்பட்ட கடமை. இந்த 2.5% செய்வதற்கே இன்று பல ஆயிரம் குழப்பங்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே. வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டுமா, வாழ்க்கையில் ஒரு தடவை கொடுத்தால் போதாதா, இதற்கு இருக்கிறதா அதற்கு இல்லையா என்பதாக. எப்படி மனிதனுடைய கஞ்சத்தன புத்தி மனிதனை தீமைக்கு தூண்டுகிறது பாருங்கள். இது ஒரு பக்கம். அன்பானவர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்களது வாழ்க்கையிலே பார்க்க போனால் 2.5% தங்களுக்கு வைத்துக்கொண்டு மிச்சம் 98% அல்லாஹ்விற்கு அவர்கள் கொடுத்ததை போன்று அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த தர்மத்தை, அந்த ஈகை தன்மையை பார்க்கிறோம். நமக்கு எப்படி அந்த 2.5% கொடுப்பதே ஒரு பெரிய மலையை தூக்குவதை போன்று சிலர் நினைக்கின்ற ஒரு நிலை இன்றைய நமது மக்களுடைய நிலை. இப்படித்தான் தர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுபோன்று நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தர்மம் மட்டுமல்ல, நேரம். இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எதற்காக படைத்தான் என்று கேட்டால் எல்லாரும் ஒரே வார்த்தையில பதில் சொல்லுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து இது வரைக்கும் எங்கள் ஆலிம்சா பயானில் சொல்லியிருக்கிறாரு, மனிதர்கள் மணி வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் சொல்லுங்க. அடுத்தத, என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் அவர்களை படைக்கவில்லை. இதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் 24 மணி நேரத்தில் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? தூங்குகின்ற நேரத்தை விட இபாதத்துக்கு குறைவாக நேரத்தை செலவழிக்கிறோமா இல்லையா? சரி விடுங்க, சாப்பிடுவதற்கு செலவழிக்கப்படக்கூடிய நேரத்தை விட இபாதத்துக்கு குறைவாக செலவழிக்கிறோமா இல்லையா? நம்மில் சில பேர் 3 வேளை உணவுக்காக 3 மணி நேரங்கள் செலவு செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? 3 வேளை உணவுகளுக்காக காலை, மாலை, காலை, மதியம், இரவு, இந்த 3 வேளையில் ஒவ்வொரு வேளை உணவுக்காகவும் 1 மணி நேரம் செலவு செய்தால் 3 மணி நேரம், 5 நேர தொழுகைக்கு செலவழிக்கப்படக்கூடிய நேரத்தை எடுத்து பாருங்கள். பிறகு நஃபிலான இபாதத்தை பற்றி, குர்ஆன் ஓதுவதை பற்றி, திக்ரை பற்றி என்ன சொல்லுவது? அப்படி பார்த்தால் செல்வத்திலும் நமது நிலைமை இப்படி, நேரத்திலும் நமது நிலை இப்படி. சரி, இந்த துன்யாவில் இருக்கின்ற நேரத்தில் குறைந்தபட்சம் இந்த துன்யாவுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், வியாபாரத்தை செய்கிறோம், தொழில்துறையை செய்கிறோம், குறைந்தபட்சம் நாவினாலாவது, கல்வின் மூலமாக, நாவினாலும் கல்வின் மூலமாகவது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹுவின் பக்கம் திரும்பியவர்களாக, அல்லாஹுவை நினைப்பவர்களாக இருக்கிறோமா? நேரத்தை ஒதுக்கி சுன்னத்தான ஃபர்லான தொழுகைகளுக்காக நேரம் கொடுக்க முடியவில்லை,
குர்ஆன் ஓதுவதற்கு உட்கார முடியவில்லை, தர்மத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கருமித்தனம் கஞ்சத்தனம், பருந்து கோழி குஞ்சை பிடித்திருப்பது போன்று ஒன்று துன்யா நம்மை கவிக்கொண்டிருக்கிறது, அதுவே நம்மை விட நினைத்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் என்று நாம் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இந்த நாவ் இதன் மூலமாகவாவது அல்லாஹுவை நினைக்கிறோமா, கல்விலாவது அல்லாஹுடைய நினைவு இருக்கிறது என்றால் இந்த நாவு எப்போது பேசினாலும் சரி துன்யாவை பற்றி தான். நீங்க என்ன வாங்கினீங்க, நீங்க எந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க, நீங்க என்ன சாப்பிட்டீங்க, மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்க, என்ன ட்ரெஸ் வாங்குவீங்க, இந்த மாதிரி இந்த துன்யாவை பற்றிய தன்னை பற்றி பிறரிடத்தில் பேசினாலும் சரி பிறரை பற்றி கேட்டாலும் சரி இந்த நாவு துன்யாவை மையமாக வைத்தே பேசுகிறது இல்லையா, சொல்லுங்கள் பார்க்கலாம். உள்ளம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எதை நீங்கள் அதிகமாக பார்க்கிறீர்களோ, எதை நீங்கள் அதிகமாக பேசுகிறீர்களோ, எதை நீங்கள் அதிகமாக கேட்கிறீர்களோ, எதை நீங்கள் உங்களது சிந்தனையில் அதிகமாக சிந்திக்கின்றீர்களோ அதுதான் உள்ளத்தில் இருக்கும். உள்ளத்தில் என்ன இருக்கு என்று ஒரு சோதனை செய்வதாக இருந்தால், இப்ப ஒரு கேசட்ல ஒரு சீடியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க செய்யணும், என்ன செய்யணும், தாஜுதீன் கேட்டா கரெக்டா சொல்லிடுவார். ஒரு கேசட்ல ஒரு சிடியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு, அதுக்குள்ள போட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இவர் வச்சிருக்கிற சிடியில, இவர் வச்சிருக்கிற கேசட்ல குரான் இருக்கா, அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய சப்தம் இருக்கிறதா அல்லது ஷைத்தானுடைய சப்தம் இருக்கிறதா என்று தெரிந்து போயிடும். அந்த மாதிரி அன்பானவர்களே, நான் ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹ் என்னையும் திருத்துவானாக, உங்களையும் திருத்துவானாக. நமது கல்விலே என்ன இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை சோதிப்பதாக இருந்தால், அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டவுடனே என்ன ஞாபகம் வருதுன்னு பாருங்க, ருகுவுக்கு போனவுடனே என்ன ஞாபகம் வருதுன்னு பாருங்க, சுஜூதுல இருக்கும் போது என்ன ஞாபகம் வருகிறது என்று பாருங்கள், முடிவு செய்து கொள்ளுங்கள். அதுதான் கல்புல இருக்கு. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது என்ன, ருக்குவுக்கு சென்றவுடன் நமது நினைவுக்கு வருவது என்ன, சஜிதா செய்யும் போது நமக்கு நினைவுக்கு வருவது என்ன, முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான். எது இந்த மூன்று நிலையில் நமக்கு நினைவுக்கு வருகிறதோ அதுதான் கல்பில் முழு இடம் பிடித்துள்ளது. வேற ஒரு பரிசோதனை கூடத்தில் போய் நம்ம 1000, 10000, 2000 கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தொழுக ஒரு டெஸ்ட் போதுமானது. அன்பானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், மின்கும் மன் யுரீது துன்யா வ மின்கும் மன் யுரீது அல்ஆகிரா, சூரா ஆலு இம்ரானுடைய 152வது வசனம். உங்களில் சிலர் தங்களை மூமின்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் மறுமையை அந்த நிரந்தர நன்மைகளை நாடமாட்டார்கள், துன்யாவைத்தான் நாடிக்கொண்டிருப்பார்கள். மின்கும் மையுரீது துன்யா, அல்லாஹ் சொல்கிறான், நம்மை பார்த்து சொல்கிறான், உங்களில் யாரை பார்த்து, தொழக்கூடிய நம்மை பார்த்து, நோன்பு நோக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் மேலும் சிலர் இருக்கிறார்கள், மையுரீதுல் ஆகிரா, அவர்கள் ஆகிரத்தை நாடக்கூடியவர்கள். அன்பானவர்களே, யாருக்கு ஆகிரத்தின் மீது உண்மையான நம்பிக்கை இருக்குமோ அவர்களுக்குத்தான் நன்மைகளின் மீது ஆசை இருக்கும். கவனியுங்கள், யாருக்கு ஆகிரத்தின் மீது, மறுமையின் மீது, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கூடிக்கொண்டே போகுமோ, தனது மரணத்தை அடுத்த அடுத்த நொடியிலே எதிர்பார்த்து கொண்டிருப்பாரோ, அவரால் தான் நன்மைகளில் முந்த முடியும். சஹாபாக்களுக்கு நன்மைகள் இலகுவாக இருந்தன, பாவங்கள் சிரமமாக இருந்தன. கவனமா கேட்கிறீங்களா, சஹாபாக்களுக்கு நன்மைகள்
லேசாக இருந்தன. அவர்களுக்கு பாவங்கள் மிகச் சிரமமாக இருந்தது. இன்று நாம் மிக சிரமமாக, அதாவது பார்க்கக்கூடிய அமல்கள் அவர்களுக்கு மிக லேசாக இருந்தது. ஒரு கண் தெரியாத சஹாபி ரசூலுல்லாவிடத்திலே வந்து சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, கவனிங்க, கண் தெரியாத சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, மழை பெய்தால் எனக்கும் எனது வீட்டுக்கும் இடையிலே பள்ளங்கள் இருக்கின்றன, ஓடைகள் இருக்கின்றன, தண்ணீர் நிரம்பி விடுகிறது, நான் தனியாக இருக்கிறேன், என்னால் வர முடியாது, சிரமமாக இருக்கும், இரவு நேரங்களிலே என்னால் வர முடியாது, எனக்கு வழிகாட்டி இல்லை, கஷ்டமாக இருக்கும், நான் வீட்டிலே தொழுது கொள்ளட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி பரவாயில்லை என்று. சென்ற தோழரை மீண்டும் அழைத்தார்கள். அதான் சப்தம் உங்களுக்கு கேட்கிறதா என்று அவர் சொன்னார். ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, அதான் சப்தம் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் ஃபஅஜி, கண்டிப்பாக நீ மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். அந்த தோழர் அதற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நாள் கூட மஸ்ஜிதிற்கு வராமல் இல்லை, ஒரு தொழுகையை அவர் தவறவிட்டதில்லை. ஒரு கண் தெரியாத தோழர் அவரை கைப்பிடித்து வழிகாட்டி பள்ளிக்கு அழைத்துச் செல்வதற்கு ஆள் இல்லை, அவருக்கும் மஸ்ஜிதுக்கும் இடையிலே தூரம் இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது, மேடு இருக்கிறது, வாய்க்கால்கள் இருக்கிறது, இதையெல்லாம் தாண்டி அவர் வர வேண்டும். இந்த சிரமம் அவருக்கு சிரமமாக இல்லை. ஏன்? மறுமையை நம்பிய காரணத்தால், இந்த அமல்தான் எனக்கு நிரந்தரம் என்று நம்பிய காரணத்தால், இந்த இபாதத்தை கொண்டுதான் நான் மறுமையிலே கரை சேர முடியும் என்ற நம்பிக்கை ஆழமாக இருந்த காரணத்தால். இன்று அன்பானவர்களே, நமக்கு அமல்கள் ரொம்ப சிரமமாக இருக்கின்றன. 20 நிமிடம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவதற்குள் நாம் நெளிகிற நெளிச்சல் இருக்கிறது. 10 நிமிடம் உட்கார்ந்து திக்ரு செய்வதற்குள் நமக்கு வருகிற கொட்டாய் இருக்கிறது. ஒரு 15 நிமிடம் இமாமோடு தொழுகையிலே நிற்பதற்குள் நமக்கு வரக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி அமல்கள் சிரமமாகிக் கொண்டே போகின்றன. ஏன்? மறுமையின் நம்பிக்கை பலவீனமாக இருக்கின்ற காரணத்தால். யாருக்கு மறுமையின் மீது நம்பிக்கை கூடிக்கொண்டே போகுமோ அவரால் தான் இந்த நன்மைகளை நிரந்தரமான சொத்தாக, நிரந்தரமான செல்வமாக அவர் கருதுவார், கருத முடியும். யாருக்கு மறுமையின் மீது நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறதோ அவர், கவனியுங்கள், துன்யாவின் செல்வத்தை தான் நிரந்தரமாக பார்ப்பார். துன்யாவின் செல்வத்தை தான் நிரந்தரமாக பார்ப்பார், மறுமையை தூரமாக பார்ப்பார். அல்லாஹ் காஃபிர்களின் விஷயத்தில் சொல்லுகின்ற வசனம் அவர்களுக்கு அப்படியே பொருந்தும். இன்னஹும் யரவுனஹு பஈதா, இன்னஹும் யரவுனஹு பஈதா, வநராஹு கரீபா. அவர்கள் மறுமையின் விசாரணத்தை மிக தூரமாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாமோ அந்த மறுமையை மிக சமீபமாக பார்க்கிறோம். இவர்கள் மறுமையை தூரமாக பார்க்கிறார்கள், நாமோ மறுமையை மிக சமீபமாக பார்க்கிறோம். இப்போது மீண்டும் செல்வோம் சம்பவத்திற்கு. எந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன்? மாஷா அல்லாஹ், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் கேள்வி கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? கறி, ஒரு ஆட்டை அறுத்தோமே, என்ன மிஞ்சி இருக்கிறது என்று கேட்டார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஆசைப்பட்டார்கள், ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாமிசத்தை நன்காக நன்று சமைத்து சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டார்கள் போலும், தர்மம் கொடுத்து விட்டோமே, யார் ரசூலுல்லாஹ், சில துண்டுகள் தான் மிஞ்சி இருக்கின்றன. சொன்னார்கள், ஆயிஷா, ஆயிஷா, எல்லாம் மிஞ்சி இருக்கிறது அந்த 2 சில துண்டுகளை தவிர. எப்படி சிந்தனையை மாற்றினார்கள் பாருங்கள். நன்மைகளின் பக்கம் கவனத்தை திருப்பிக் கொண்டே இருந்தார்கள், ஆகிரத்தின் பக்கம் கவனத்தை திருப்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா, எல்லாம் தீர்ந்து விட்டது, துன்யாவோட முடிந்து விட்டது,
எல்லாம் மிஞ்சிவிட்டது, எல்லாம் மிஞ்சிவிட்டது, நிரந்தரமாக தங்கிவிட்டது. வைத்திருக்கின்ற இரண்டு துண்டுகளை தவிர சொன்னார்கள் ஆயிஷா, எதை நீ ஏழைகளுக்கு அண்டை வீட்டாருக்கு தர்மமாக கொடுத்தாயோ அதையெல்லாம் மறுமையிலே நீ சேமித்துக் கொண்டாய். நமக்காக வைத்திருக்கிற இந்த இரண்டு உணவுகளை தவிர இதை தின்று நாம் அழித்து விடுவோம், இந்த துன்யாவோடு முடிந்து விடுகிறது. இன்று நம்முடைய கவனம் எப்படி, தர்மம் கொடுத்ததை அழிந்து போனதாக நினைக்கிறோம், கைவிட்டு போனதாக நினைக்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுக்காக கொடுத்ததை தான் அனுபவிக்காததாக நினைக்கிறோம், தான் எதை அனுபவிக்கிறோமோ அதுதான் தனக்கு என்று எண்ணுகிறோம். எனவேதான் நாம் சம்பாதிக்கின்ற செல்வத்தில் பெருமளவு நாமே அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக எதை செய்தோமோ, மறுமைக்காக எதை கொடுத்தோமோ அதைத்தான் நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்று நம்பி இருந்தார்கள். எனவே இந்த துன்யாவில் அவர்கள் அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொண்டதை விட அதிகமாக அவர்கள் மறுமைக்காக கொடுத்து அனுப்பினார்கள், செய்து அனுப்பினார்கள். ஏன், இதுதான் நமக்கு நிரந்தரம் என்று நம்பி இருந்தார்கள். நான் சொல்வது கொஞ்சம் புரிகிறதா, வேகமா பேசுறதுனால புரியாம இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எப்படி, இந்த துன்யாவுடைய நேரங்களாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், நம்முடைய உடல் உழைப்பாக இருக்கட்டும், இந்த மூன்றையும் கவனத்திலே கொண்டு வாருங்கள். நேரம், உடல் உழைப்பு, செல்வம், இந்த மூன்றிலும் இந்த துன்யாவுக்காக நாம் எதை அனுபவித்து துன்யாவிலேயே தேடிக்கொண்டு எதனுடைய சுகத்தை, அது ருசியாக இருக்கட்டும், உடல் சுகமாக இருக்கட்டும், இன்னும் ஏனைய ஹலாலான எந்த இன்பமாக இருக்கட்டும், ஹராமை பற்றி பேசாதீர்கள், அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, போகவே வேண்டாம். இதுதான் நமக்கு என்று நினைத்துக் கொண்டோம், இதுதான் நமக்கு நிரந்தரம் என்று நினைக்கிறோம், இதுதான் நிலையானது என்று நினைக்கிறோம். எனவே இதற்கு நேரத்தை கொடுத்தது போக, இதற்கு செல்வத்தை கொடுத்தது போக, இதற்கு உடல் உழைப்பை கொடுத்தது போக, மிஞ்சினால் மறுமைக்கு பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையிலே நான் அங்கு அனுப்பக்கூடிய அமல்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, தான தர்மங்கள், உறவுகளை சேர்ப்பது, மார்க்க அழிமை படிப்பது, மார்க்கத்தை பரப்புவது, அல்லாஹுவை திக்ரு செய்வது, ஏழை எளியவர்களுக்கு, எத்தீம்களுக்கு, அனாதிகளுக்கு, கைம்பெண்களுக்கு உதவுவது, பொது சேவைகள் செய்வது, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நன்மையை செய்வது என்று இந்த நன்மையின் வட்டத்தை மிக விசாலமாக ஆக்கி கொண்டு ஒவ்வொரு நன்மைகளாக தேடி தேடி சென்று, எப்படி நன்மைகள் தன்னை தேடி வரும் என்று அல்ல, நன்மைகளை தேடி தேடி சென்று, சிறிய நன்மையாக இருந்தாலும் சரி, பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமலையும் விட்டுவிடாமல் தேடி 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 சென்று, இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், சொல்கிறேன் இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு. நன்மைகளை, நன்மைகளை தேடி சென்று செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சான்றோர்கள், அந்த நல்லவர்கள். ஏன், மறுமை நிரந்தரம், அந்த மறுமையில் இந்த நன்மைகள் தான் நமக்கு நிரந்தரம் என்று நம்பிய காரணத்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் அல்ல, ஒரு பெரிய தோழரை சொல்லுது, அவருக்கு மேல நபி தோழர்கள் ஒரு பெரிய தோழர் கிடையாது, யாருங்க சொல்லலாம், யாருங்க, அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வானாக, அவர்களை பொருந்து கொண்டவர்களில் அவர்களை பொருந்து கொண்டவர்களாக நம்மையும் ஆக்குவானாக. இன்று அவர்கள் மீது கூட அதிர்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையிலே சுபுஹ் தொழுகைக்கு பிறகு சில கேள்விகள் கேட்கிறார்கள். கேள்வி கேட்பவர் யார், யார் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கும்போது யாராவது பொய் சொல்லிட முடியுமா? ஏன், ஏன், வஹி இறங்கிடும், யார் ரசூலுல்லாஹ் இவர் பொய் பேசுறாரு என்பதாக. என்ன கேள்வி கேட்கிறார்கள், ஐயுக்கும் அஸ்பஹ ஸாயிமா, இன்றைய தினத்தில்
யார் நோன்பு வைத்திருக்கிறார்? எல்லாம் அமைதியா இருந்தாங்க. திரும்ப ரசூல்லா கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும், யார் எழுந்திருக்கிறார்கள்? அபூபக்கர். யா ரசூலல்லாஹ், இன்னி ஸாயிமுன். அப்படியா, உட்காருங்க. அடுத்து கேட்கிறார்கள், ஐயுக்கும் மன் ஷஹித ஜனாஸதன். காலையிலங்க சுபுஹ் தொழுதவுடன் கேட்கப்படுகின்ற கேள்வி. இப்போது இன்றைய காலை பொழுதிலே யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு வந்திருக்கிறார்? எல்லாம் அமைதியா இருக்காங்க. பதில் யார் சொல்கிறார்கள்? கடைசியாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் கலந்து கொண்டேன். பிறகு கேட்கிறார்கள், மன் தஸத்தக மின்கும்ல் யௌம், இன்றைய இந்த தினத்திலே யார் உங்களில் தர்மம் செய்திருக்கிறார்? நேத்து, முந்தா நாள், ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இல்லை. கொஞ்சம் நம்மளை கணக்கு போட்டு பாருங்க, நம்ம தர்மம் கொடுத்து எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இன்றைய தினத்தில் உங்களில் யார் தர்மம் கொடுத்திருக்கிறார் என்று கேட்கிறார்கள். எல்லாரும் அமைதி. யார் எழுந்திருக்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், நான் இன்று தர்மம் கொடுத்திருக்கிறேன். மூன்று கேள்விகளை கேட்கிறார்கள். மூன்று கேள்விகளுக்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்து பதில் சொல்கிறார்கள். நோன்பு வைத்திருக்கிறார்கள், நஃபிலான நோன்பு. தர்மம், காலையில் சுபுஹ் தொழுகைக்கு முன்பே யாருக்கு இன்று தேவை உள்ள, யார் இன்று தேவையுடன் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்து அவருடைய தேவைக்காக சுபுஹ் தொழுகைக்கு வருவதற்கு முன்பே அவருக்கு அந்த சதக்காவை கொடுத்துவிட்டு தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள். இன்று இரவு யார் மரணித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்திருந்து அவருடைய ஜனாசா எப்போது அடக்கம் செய்யப்படுகிறது என்பதையும் தெரிந்திருந்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தேடி சென்று அவருடைய ஜனாசா தொழுகையிலே கலந்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார்கள். இதைத்தான் நான் அழுத்தமாக சொன்னேன் அன்பானவர்களே. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய ஜமாஅத்தே அப்படி இருந்தது. நன்மைகளை தேடி தேடி சென்று செய்தார்கள். இன்று நமது நிலை என்ன? நன்மை நம்மை தேடி வந்தாலும் உதறி தள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. நன்மை நம்மை தேடி வந்தாலும் அந்த நன்மையை உதறி தள்ளக்கூடியவர்களாக வேற யாராவது செய்வார்ல. இது போனா பரவாயில்ல, அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக் கொள்ளலாம், இப்ப செய்யணும் என கட்டாயமா என்றெல்லாம் நாம் நமக்கு நாமே சலுகைகளை சொல்லிக்கொண்டு, காரணங்களை சொல்லிக்கொண்டு தேடி வரக்கூடிய நன்மைகளை புறக்கணிப்பவர்களாக இருக்கிறோம் நமது நிலை. சஹாபாக்களுடைய நிலை, தூரத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் தேடி சென்று செய்பவர்களாக இருந்தார்கள். ஏன் அன்பானவர்களே? அவர்களுக்கு அல்லாஹுடைய வாக்கின் மீது நம்பிக்கை இருந்தது. அல்லாஹு தாலா இரண்டு இடங்களிலே இதை அழுத்தமாக சொல்கிறான். பாருங்கள், சூரத்துல் கஹ்ஃபுடைய 46வது வசனத்திலும், சூரா மரியமுடைய 76வது வசனத்திலும் ஒரே வாசகத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், அல்மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, அல்மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. செல்வமும் ஆண் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள். ஜீனா, அலங்காரம். அலங்காரம் என்றாலே நிரந்தரம் இல்லை என்று பொருள் அன்பானவர்களே. அலங்கரிக்கப்பட்டது என்றால் என்ன? இயற்கை அமைப்பு ஒன்றாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருப்பதற்காக செய்யப்படக்கூடிய வெளிரங்கமான டெக்கரேஷன் தான் அழகு என்று, அலங்காரம் என்று சொல்லப்படும். சில பேர் கருப்பாக இருப்பாங்க, கருப்பாக இருக்கிறது ஒன்றும் குறையே கிடையாதுங்க. அதனால தான் வெளியே வரும் பொழுது ஒரு 250 கிராமுக்கு சுண்ணாம்பு அள்ளி தடவிட்டு வருவாங்க. நான் எதை சுண்ணாம்புன்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். எல்லாம் வெள்ளையா தானே இருக்கு, கருப்பா இருப்பது குறையா? இப்ப இவர் என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறார்? தன்னை அலங்கரித்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 250 கிராம் சுண்ணாம்பு இவருக்கு நிரந்தரமா இருக்குமா? ஒரு மழை அடிச்சா முடிஞ்சு போச்சு, வேர்வை வேர்த்தா முடிஞ்சு போச்சு, அடுத்த வகுத்துக்கு ஒழு செஞ்சா முடிஞ்சு போச்சு. இப்ப திரும்ப என்ன வந்துடும்? அதே கலர் வந்துட போகுது. இப்படித்தான்
இந்த துன்யாவின் அலங்காரங்கள் எல்லாம் அலங்காரம், அல்மால் அலங்காரம், செல்வம் அலங்காரம், பிள்ளைகள் அலங்காரம். என்ன அர்த்தம்? நீயும் இதை விட்டு போய் விடுவாய், உன்னை விட்டு அது போய்விடும், மாறிவிடக்கூடிய ஒன்று. இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், வல் பாகியாத்து ஸாலிஹாத். இங்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. வல் பாகியாத்து ஸாலிஹாத், பாகியாத், பகா, எபகா, நிரந்தரமாக இருப்பவைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு தன்மையாக அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸாலிஹா, நல்லறங்கள். என்ன அர்த்தம்? அல் அஅமாலுல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத், நன்மைகள் மட்டும்தான் அன்பானவர்களே நிரந்தரமானது. இந்த நம்பிக்கையை உள்ளத்திலே கொண்டு வருவோம். அல்லாஹ்வுடைய இபாதத்து மட்டும்தான், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்யப்படக்கூடிய செயல்கள் மட்டும்தான் நிரந்தரமானது, மற்றவை அனைத்தும் அழிந்து நாசமாக போகக்கூடியது. வல் பாகியாத்து ஸாலிஹாத். ஏன் இன்று நாம் சில விஷயங்களை நன்மைகளாகவே பார்ப்பதில்லை? நன்மைகளாக பார்க்கிறோம், அதாவது என்ன அர்த்தம் பார்ப்பதில்லை என்றால் என்ன, அதை செய்யும் போது ஒரு உணர்வோடு செய்யும்போது ஒரு உணர்வோடு ஆசையோடு செய்வதில்லை. அதை கவனித்து சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஊரில் உங்களுக்கு உதாரணம் சொன்னதாக இருந்தால், கையில் ஒரு திருகம் இருக்குது. இந்த ஒரு திருகத்தை நீங்கள் எப்படி மதிப்பீங்க? கையில் ஒரு 1000 திருகத்தை கொடுத்தா எப்படி மதிப்பீங்க? ஒரு பாக்கெட்டில் ஒரு திருகம் மட்டும் இருக்குது, வெளியில் போகிறீங்க, எப்படி போவீங்க? ஒரு 1000 திருகத்தை பாக்கெட்டில் வச்சு அனுப்புனா எப்படி போவீங்க? ஒரு 10,000 திருகத்தை பாக்கெட்டில் வச்சு அனுப்புனா, 100,000 திருகத்தை பாக்கெட்டில் வச்சு அனுப்புனா எப்படி போவீங்க நீங்கள்? எவ்வளவு பாதுகாப்போட, உஷாரோட, எவ்வளவு மிடுக்கோட அப்படின்னு ஒரு கித்தோட. இது குறைய குறைய புசுக்குன்னு பலூனில் ஊசியை வச்சு குத்தி காத்த பிடுக்கிற மாதிரி. காசு இருந்தால் ஒரு கத்து, ஒரு தைரியம், ஒரு மனசில் காசு இல்லைன்னு சொன்ன ஏதோ 30 நாளாக பட்டி கிடந்த மாதிரி. அன்பானவர்களே, நமது நிலை துன்யாவை பொறுத்தவரை, என் துன்யாதாரிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இங்க பாருங்க, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ் சொன்னபோது அதுக்கு அடுத்து விளக்கம் அல்லாஹ் சொல்றான், அந்த அமல்கள் என்ன, அந்த அமல்கள் எப்படிப்பட்டது என்று. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறான், யார் ரசூலுல்லாஹ், அல் பாக்கியாத்து ஸாலிஹா, நிரந்தரமான நன்மைகள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. சஹாபாக்கள் ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க, இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் போல இருக்கு, பாருங்க இதை கேட்டு நம்ம அதையும் செஞ்சிடணும்னு சொல்லி. ஏன் அன்பானவர்களே, உயிரையே அல்லாஹ்வுக்காக கொடுத்தவர்கள் அல்லவா, உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரை கொடுத்தவர்கள், குடும்பமே உயிர் கொடுத்தது, செல்வம், சொத்து, எல்லாம் அல்லாஹ் என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்துவிட்டால், எதையும் கருமித்தனம் செய்யாதவர்கள் தான் அந்த தோழர்கள். அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிரந்தர நன்மைகள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், அது என்ன என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். நாமும் இந்த தஸ்பீஹுகளை சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த தஸ்பீஹுகளை சொல்லும் போது கவனியுங்கள், இந்த தஸ்பீஹுகளை சொல்லும் போது நான் ஒரு பெரிய நிரந்தரமான அழியாத ஒரு செல்வத்தை சம்பாதித்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியோடு சொல்கிறோமா, என்ற திருப்தியோடு சொல்கிறோமா? அல்லாஹ் அவனை புகழ்வதற்கு, பெருமைப்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தானே என்று இன்னொரு முறை அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாவை, ரப்பே உன்னை துதிப்பதற்கு நீ பயன்படுத்தினாயே, இந்த நாவுக்கு உன்னை வணங்குவதற்கு, உன்னை துதிப்பதற்கு, உன்னை புகழ்வதற்கு ஒரு வாய்ப்பளித்தாயே, அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மேலும் ஒரு முறை சொல்கிறோமா? அந்த உணர்வோடு சொல்கிறோமா? அல்லாஹ் சொன்னானே, அல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிரந்தரமான செல்வங்கள்,
நிரந்தரமான நன்மைகள் என்று. அந்த நிரந்தரமான நன்மைகளை செய்யும் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? அதே நேரத்திலே அழியக்கூடிய செல்வத்தை நாம் சேகரிக்கும் போது எப்படி? கையில் ஒரு 1000 ரூபாயை ஒருத்தர் கொண்டாந்து கையில் கொடுத்துட்டார், வச்சுக்கங்க சொல்லு, அப்போது நமக்கு ஏற்படக்கூடிய மன நிறைவும் இந்த 3 வார்த்தைகளை 4 கலிமாக்களை சொல்லும் போது நமது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மனநிறைவும். ஒவ்வொருவரும் அவரவருக்கு சொல்லிக் கொள்ளுங்கள் எது அதிகமாக இருக்கும் என்று, எதை கொண்டு நம்முடைய திருப்தி இருக்கும் என்று. என்ன தாஜுதீன் பாய் மனசுல சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது, நான் இன்று எனது மறுமைக்காக நிரந்தர நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டேன் என்ற திருப்தி, அதற்கு ஆப்போசிட் எதிரில் இன்று துன்யால நமக்கு ஒரு 1000 டாலர் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைச்சிட்டா நமக்கு இருக்கக்கூடிய திருப்தி, இந்த ரெண்டையும் நம்மில் ஒவ்வொருவரும் அவர் ஒரு தராசு தட்டை வச்சு அதில் போட்டு அளந்து பார்க்கட்டும். துன்யா கிடைக்கும் போது உள்ள திருப்தி சந்தோஷம், ஆகிரத்துடைய அமல்களை செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சி, அதில் உள்ள ஈடுபாடு சந்தோஷம், இந்த ரெண்டையும் ஒரு தட்டில் போட்டு நிறுத்தி பார்ப்போம், முடிவு செய்வோம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் கைரன் இந்த ரப்பிக ஸவாபா வ கைரன் அமலா. நபியே, இந்த நிரந்தரமான நன்மைகள் இதுதான் நாளை மறுமையிலே உங்களது ரப்பை நீங்கள் சந்திக்க வரும்போது. யாரை சந்திக்க வரும்போதுங்க? யாரை? அல்லாஹ்வை சந்திக்காமல் இருக்க முடியுமா? வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாகு. முஃமின்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனை நீங்கள் கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாகு. வத்தகுல்லாஹ் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எந்த நாளில் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். யாரும் இருக்க மாட்டார்கள் நண்பர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலது பக்கத்தில் பார்த்தாலும் அமல், இடது பக்கம் பார்த்தாலும் அமல், முன்னாடி பார்த்தாலும் அமல், பின்னாடி பார்த்தாலும் அமல், 4 திசைகளிலும் அமலை தவிர எதுவும் இருக்காது. அல்லாஹ் முன்னாடி இருப்பான் விசாரிப்பதற்காக. அல்லாஹ் சொல்கிறார், நபியே, உங்களது ரப்பை நீங்கள் சந்திக்கின்ற போது அவனிடத்திலே நீங்கள் சவாப் ரிவார்டு அடைவதற்கு, அவனிடத்திலே நீங்கள் வெகுமதி பெறுவதற்கு இந்த அமல்கள் தான் நிரந்தரமானது, நன்மை தரக்கூடியது. ஹைருன் வ ஹைருன் அமலா, நீங்கள் ஆசைப்படுவதற்கு சிறந்த ஒன்று இருக்கிறதா? அது இந்த நன்மைகள் தான். எந்த நன்மைகள்? நிரந்தரமாக இருக்கக்கூடிய நன்மைகள். இதே இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மரியமிலே சொல்லும் பொழுது, வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் ஹைருன் இந்த ரப்பிக ஸவாபா வ ஹைரும் மரத்தா. நீங்கள் உங்களுக்கு ஒதுங்குவதற்கு திரும்ப செல்வதற்கு ஒரு ஓய்வு இடம், நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா, ஒரு பங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட ஆசைக்கு உங்களுக்கு உகந்தது என்ன தெரியுமா? நிரந்தரமான நன்மைகள். இந்த நன்மைகள் தான் உங்களுக்கு நிரந்தரமானவை. கண்ணியத்திற்குரியவர்களே, காலையிலிருந்து மாலை வரை நம்முடைய தீன், நம்முடைய இபாத், நம்முடைய மார்க்கத்தின்படி நாம் நடந்தால் நமக்கு நன்மையே நன்மை. சகோதரர்களே, காலையில் எழுந்தவுடன் துஆ, தேவையை நிறைவேற்றுவதற்காக பைத்துல் ஹலாவுக்கு செல்லும் போது துஆ, வெளியே வரும்போது துஆ, உலு செய்ததற்கு பிறகு துஆ, மஸ்ஜிதில் வீட்டிற்கு வெளியே செல்லும் போது துஆ, மஸ்ஜிதிற்கு உள்ளே நுழையும் போது துஆ, மஸ்ஜிதிலிருந்து வெளியே வரும்போது துஆ, மஸ்ஜிதிற்குள் இபாதத்து, திரும்ப வீட்டுக்குள் வந்தால் துவா, மனைவி மக்களை பார்க்கும் போது துவா, ஆடைகளை விடுத்தும் போது துவா,
உணவுகளை சாப்பிடும் போது துவா, சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு துவா, கடை தெருவுக்கு சென்றால் துவா, வியாபாரம் செய்யும் போது துவா, தூங்க சென்றால் துவா, தூங்கி எழுந்தால் துவா, ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டால் துவா, ஏதாவது நன்மைகள் ஏற்பட்டால் அப்பொழுதும் துவா. இப்படி எல்லா நேரங்களிலும் நம்மை இபாதத்தோடு நமது மார்க்கம் வைத்திருக்கிறது. செல்வம் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு செல்வத்திலே, சோதனையில் உள்ளவர்களுக்கு அவர்களது சோதனையிலே, அறிஞர்களுக்கு அவர்களது இல்மிலே, மன்னர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களுக்கு அவர்களது அரசாட்சியிலே, அவர்களது அதிகாரத்திலே. இப்படி நன்மையின் இபாதத்தின் வகைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணற்ற வகையிலே நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு அந்த நன்மைகளை விசாலமாக்கி வகை வகையாக ஆக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மூமினே என்னை நீ சந்திக்க வரும்போது இந்த நன்மைகளோடு வா, உன்னை இந்த நன்மைகளோடு நான் சந்திக்க விரும்புகிறேன், உன்னை இந்த நன்மைகளோடு நான் சந்திக்க விரும்புகிறேன், இந்த நன்மைகளை கொண்டுதான் நான் உன்னை கொண்டு திருப்தி அடையப் போகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய அழகை கொண்டோ, நம்முடைய ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை கொண்டோ, நமது பெருமை புகழை கொண்டோ, நாம் படித்த பட்டத்தை படிப்பை கொண்டோ அல்லாஹுவை திருப்திப்படுத்த முடியாது. நம்மை படைத்த அல்லாஹுவை நாம் சந்தோஷப்படுத்துவதற்கு, நாம் திருப்திப்படுத்துவதற்கு ஒன்று இருக்கிறது என்றால் அது நன்மைகள் தான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய முகம் நாடி, அல்லாஹ்வுடைய முகம் நாடி, ரசூலுல்லாஹ்வின் சுன்னத்தின்படி செய்யப்படுகின்ற அமல்கள் தான் நம்மை அல்லாஹ்வின் திருப்பத்திற்குரியவர்களாக மாற்றும், அல்லாஹ் திருப்தி கொண்டவர்களாக நம்மை மாற்றும். அல்லாஹ்வுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அல்லாஹ்வின் நெருக்கத்திற்கும் தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றும். வமா லி அஹதின் عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. அல்லாஹ்வுடைய முகம் நாடி செய்யப்படக்கூடிய அமல், யார் அப்படி அமல் செய்கிறார்களோ ولسوف يرضى, அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்வான். அன்பானவர்களே, சான்றோர்கள் சிலருடைய அந்த வழக்கத்தையும் அவர்களுடைய கூற்றையும் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அபூபக்கர் அவர்களாலும் உமர் அவர்களாலும் கண்ணியப்படுத்தப்பட்ட, யாரால்? அபூபக்கர் உமரால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு தாபிஈ. பிறகு அவரை பற்றி வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அபு முஸ்லிம் அல் ஹௌலானி, இவர் என்ன செய்வார், வீட்டிலே தொழுவதற்காக ஒரு இடத்தை வைத்திருப்பார், நஃபில் தொழுகை தொழுவதற்காக. அந்த இடத்திலே ஒரு சாட்டையும் தொங்க விட்டிருப்பார். கவனிக்கிறீங்களா? எப்படி வீட்டில் தொழுவதற்காக உள்ள இடத்துல, இன்றைக்கு நம்ம வீட்டில் டைனிங் ஹால் இருக்கும், மேக்கப் ரூம் இருக்கும், எல்லா ரூம் இருக்கும், இபாதத்துக்குன்னு ரூம் இருக்கான்னு சொன்னால் அது எப்படி போட்டுக்க வேண்டித்தான். சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள், யா ரசூலல்லா, நீங்கள் எங்களது வீட்டுக்கு வந்து ஒரு இடத்திலே தொழுங்கள், நாங்கள் அதை தொழுமிடமாக, நஃபிலான தொழுகைகள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்கிறோம் என்று. சரி, அது ஒரு தனி விஷயம். ஒரு சாட்டியை தொங்க விட்டிருப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், என் தோழர்களே, மிருகங்களை கால்நடைகளை அடிப்பதற்காக நீங்கள் சாட்டைகளை வைத்திருக்கிறீர்கள், நான் என்னை அடிப்பதற்காக இந்த சாட்டையை வைத்திருக்கிறேன். எப்படிங்க, நீங்கள் கால்நடைகளை அடிப்பதற்காக சாட்டைகளை வைத்திருப்பதை விட உங்களை அடிப்பதற்காக இந்த சாட்டையை வைத்திருப்பது மேல். கால்நடைகளை மிருகங்களை எப்போது நாம் சாட்டையை கொண்டு அடிக்கிறோம், எப்போங்க? அது நம்ம பேச்சை கேட்காட்டி. ஒரு மாடு வண்டி ஓட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறார், இவ்வளோ நேரத்துக்குள்ளார போகணும், கொஞ்சம் களைச்சி போச்சு, சோம்பேறி ஆகி போச்சு, நடையினுடைய வேகத்தை கொஞ்சம் குறைக்குது, என்ன செய்கிறார் வண்டி ஓட்டுறவர், தார் குச்சி வச்சு குத்துறார், சாட்டையை வச்சு அடிக்கிறார். சொல்கிறார்கள், இந்த சாட்டையால் இந்த கால்நடைகளை அடிப்பதை விட நம்மை அடிப்பது மேல். ஏன்? சோம்பேறித்தனம் படக்கூடிய கால்நடைகளை நீங்கள் அடிக்கின்றீர்களே, அமல்களிலே சோம்பேறித்தனம் படக்கூடிய உங்களை நீங்கள் ஏன் அடித்துக் கொள்வதில்லை? அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். எப்போதாவது அமல்களிலே தங்களுக்கு இரவு வணக்க வழிபாடுகளிலே
சோர்வு ஏற்பட்டால் அந்த சாட்டையை கொண்டு சுள்ளன ஒன்றுக்கு இரண்டு அடி அடித்துக் கொள்வார்கள், வணக்க வழிபாட்டிலே நின்று விடுவார்கள். சொல்வார்கள், இங்கே நான் அடி வாங்குவது எனக்கு மேல் மறுமையில் நஷ்டவாளியாக சென்று நிற்பதை விட. எப்படி அமல்களிலே தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள் பாருங்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கூற்றை பாருங்கள், சொல்கிறார்கள், ஆதமுடைய மகனே, உன்னுடைய அமலை கவனித்துக் கொள், உன்னுடைய நன்மைகளை கவனித்துக் கொள், இந்த நன்மைகள் தான் உன்னுடைய சதையும் இரத்தமும். எந்த நிலையில் நாளை மறுமையில் உனது அமலை சந்திக்கப் போகிறாய் என்பதை இன்றே பார்த்துக்கொள். பிறகு சொன்னார்கள், அமல்களில் ஆர்வம் உள்ள தக்குவா உள்ளவர்களுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கின்றன. அமல்களில் ஆர்வம் உள்ள தக்குவா உள்ளவர்களுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளம் உன்னில் இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொள். அவர்கள் சொல்லக்கூடிய அடையாளங்களை பாருங்கள். சிதுக்குல் ஹதீஸ், அவர்கள் உண்மைதான் பேசுவார்கள். வல் வஃபா, வாக்கை நிறைவேற்றுவார்கள். வஸ்லத்துர் ரஹீம், உறவுகளை சேர்த்து வாழ்வார்கள். வரஹ்மத்துல் துஃபா, ஏழைகள் பலவீனமானவர்கள் மீது கருணையோடு அன்போடு நடந்து கொள்வார்கள். வக்கில்லத்துல் ஃபக்ரி வல் குயலா, தற்பெருமை கர்வம் மமதை ஆணவம் அவர்களிடம் இருக்காது. வபதுலுல் மஅரூஃப், தன்னிடம் உள்ள நன்மைகளை பிறருக்கு செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். வக்கில்லத்துல் முபாஹாதில் இன்னாஸ், மக்களுக்கு மத்தியிலே பெருமை பேச மாட்டார்கள். வஹுஸ்னுல் குலுகி, அழகிய குணம் அவர்களிடத்திலே இருக்கும். இப்படி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளை தேடி தேடி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆதமின் மகனே, உன்னுடைய அமலை நீ நன்று பார்த்துக்கொள். யூசனு கைருஹு வ ஷர்ருஹு, நாளை மறுமையிலே உனது தராசின் தட்டிலே நன்மையும் நிற்கப்படும், இன்னொரு பக்கம் தீமையும் நிற்கப்படும். எனவே ஃபலா தஹ்கிரன்ன மினல் கைரி ஷைஆ, நன்மையில் எதையும் குறைவாக மதிப்பிட்டு விடாதே. எப்படி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்களோ, தான் பெரிய ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் என்ற நினைப்பு அவர்களை அமலிலே பின்தங்க வைத்ததா? ரசூலுல்லாஹ்வோடு நான் ஹிஜ்ரத் செய்தேன், நான் குகையிலே இருந்தேன், ரசூலுல்லாஹ்வோடு இவ்வளவு போர்களிலே கலந்து கொண்டேன் என்ற நினைப்பு சின்ன சின்ன அமல்களை தேடி சென்று செல்வதிலிருந்து செய்வதிலிருந்து அவர்களை தள்ளியதா? சொன்னார்கள், ஆதமின் மகனே, நீ மறுமையிலே நீ செய்த அந்த நல்ல அமலை, அது சின்ன அமலாக இருந்தாலும் சரி, அதை நீ சந்திக்கும் போது உனக்கு சந்தோஷமாக இருக்கும். வலா தஹ்கிரன்ன மின ஷர்ரி ஷைஆ, தீமையையும் அற்பமாக கேவலமாக லேசாக மதிப்பிட்டு விடாதே. ஏனென்றால் நாளை மறுமையிலே நீ அந்த தீமையை பார்க்கும் போது உனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஃபலா தஹ்கிரன்ன மின ஷர்ரி ஷைஆ ஃபஇன்னக இதா ரஐதஹு ஸாஅக மகானுஹு, மறுமையிலே அந்த தீமையை நீ பார்க்கும் போது உனக்கு மிக சங்கடமாக இருக்கும். பிறகு சொன்னார்கள், ஃபரஹிம் அல்லாஹு ம்ரன், அல்லாஹ் ஒரு மூமினுக்கு கருணை காட்டட்டும். யார் அவர்? கசப தய்யிபா, ஹலாலான முறையில் மட்டுமே சம்பாதிக்கின்றார். கவனமாக கேளுங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு மூமினுக்கு கருணை காட்டட்டும். அவர் யார் சொல்லுங்க? ஹலாலாக மட்டுமே சம்பாதிக்கின்றார். வஅன்ஃபக கஸ்தா, தனக்காக செலவு செய்யும் போதும் தர்மம் கொடுக்கும் போதும் நடுநிலையோடு அவர் நடந்து கொள்கிறார். வகத்தம ஃபத்லா, மிஞ்சியதையெல்லாம் மறுமைக்காக அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். லியௌமி ஃபக்ரிஹி வஃபாகத்திஹி, மறுமையின் அந்த ஏழ்மையான நாளுக்காக, தேவை உள்ள நாளுக்காக இந்த துன்யாவின் செல்வங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அத்தகைய மூமினுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக. ஹைஹாத ஹைஹாத், ஆஹா என்ன தூரம் ஆகிவிட்டது. தஹபத்தி துன்யா, இந்த துன்யா சென்று கொண்டிருக்கிறதே. வபக்கியத்தில் ஆமால், நிரந்தரமாக இருக்கக்கூடியது அமல்கள் தான். மனிதர்களுடைய கழுத்துகளிலே இந்த அமல்கள் நிரந்தரமாக மாலையாக மாறியிருக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. சொன்னார்கள், இன்னக்கும் தசுக்குன்னார், நீங்கள் மக்களை ஓட்டுகின்றீர்கள். வஸ்ஸாஅத்து தசுக்குக்கும், மறுமை உங்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறது. கத் அஸ்ரா பிஹியாரிக்கும்,
உங்களில் நல்லவர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள், மேலும் நீங்கள் என்ன எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், மறுமையை கண்கூடாக பார்க்கின்ற அந்த நாளை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த மறுமை வந்துவிட்டதுதான், அந்த மறுமை வந்துவிட்டதுதான். இன்னஹு லா கிதாப பஅத கிதாபிக்கும், உங்களது இந்த குர்ஆனுக்கு பிறகு இன்னொரு வேதம் இறங்கப் போவதில்லை. கவனியுங்கள், உங்களது இந்த குர்ஆனுக்கு பிறகு இன்னொரு குர்ஆன் இனி இறங்கப் போவதில்லை. வலா நபிய பஅத நபிக்கும், உங்களுடைய இந்த நபிக்கு பிறகு இன்னொரு நபி வரப்போவதில்லை. இப்னு ஆதம், ஆதமின் மகனே, பிஅ துன்யாக பி ஆகிரதி, உனது மறுமைக்காக, கவனியுங்கள், உனது மறுமைக்காக உனது துன்யாவை நீ விலை பேசிவிடு. வார்த்தையை கவனித்தீர்களா? அந்த நல்லோருடைய வார்த்தையை கவனியுங்கள். உன்னுடைய மறுமைக்காக உன்னுடைய துன்யாவை விற்பதற்கு தயாராகிவிடு. தர்பஹுமா, துன்யாவிலும் நீ லாபம் அடைவாய், மறுமையிலும் லாபம் அடைவாய். வலா தபி ஆகிரதக பி துன்யா, உன்னுடைய துன்யாவுக்காக உன்னுடைய ஆகிரத்தை விற்றுவிடாதே. உன்னுடைய துன்யாவுக்காக உன்னுடைய ஆகிரத்தை விற்றுவிடாதே. ஃபதஹ்சருஹுமா ஜமீஆ, இரண்டிலும் நீ நஷ்டவாளியாக ஆகிவிடுவாய். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் மாற மாற நம்முடைய அமல்கள் மாறும். நம்முடைய எண்ணங்கள் மாற மாற நம்முடைய அமல்களிலே மாற்றங்கள் ஏற்படும். ஆகவேதான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா நாம் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று கட்டளையாக சொன்னானே, அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு கட்டளையாக வலியுறுத்தினானே. ஏன், அது அதனுடைய வசனங்களை மட்டும் இனிமையாக ஓதி இனிமையாக கேட்பதற்கு ரசிப்பதற்கு அல்ல, அதனுடைய வசனங்களை ஆழ்ந்து சிந்தித்து நமது வாழ்க்கையை மாற்றுவதற்காக. இன்று நாம் எப்படி இந்த ரமதானை மாற்றியிருக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை ஓதுகின்றோம், அதனுடைய வசனங்களை வார்த்தைகளை மட்டும் ஓதுகிறோம், அதனுடைய பொருள்களை அதனுடைய கருத்தாழங்களை சிந்திக்காமல் இல்லை. அன்பானவர்களே, இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது வெறும் ஓதுவதற்கு மட்டுமல்ல, ஓதி ஓதி சிந்திப்பதற்காக. ஓதுவது சிந்தனையை தூண்டுவதற்காக. ஆகவே இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகம் அதிகம் குர்ஆனை சிந்தித்து நமக்கு நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய நிரந்தரமான நன்மைகள் இந்த குர்ஆனிலே போதனையாக இருக்கின்றன, நமக்கு கல்வியாக இருக்கின்றன. அவற்றை அறிந்து நமது வாழ்க்கையிலே செயல்படுத்தி நம்மிலும் மாற்றத்தை கொண்டு வருவோம். நம்மை சுற்றி உள்ள நமது குடும்பத்தார், நம்முடைய சமூகத்தாரிலும் நல்ல மாற்றத்தை உண்டாக்குவோம். இன்று இந்த துன்யாவின் வாழ்க்கையிலே மோகம் கொண்டு ஹலாலை ஹராமோடு கலந்து, ஹராமை ஹலாலிலே கலந்து, இபாதத்துகளிலே மன இச்சைகளை கலந்து, மார்க்கத்திலே பிதஅத்துகளை கலந்து, அநாச்சாரங்களை கலந்து நாம் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிகளாக இருக்கிறோமே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நஷ்டத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு குர்ஆனுடைய இல்மின் பக்கம் திரும்பி, மறுமையின் அமல்களின் பக்கம் திரும்பி, ரசூலுல்லாவுடைய சுன்னாவின் பக்கம், நேர்வழியின் பக்கம் திரும்பி அல்லாஹுவை முன்னோக்குவதை தவிர அன்பானவர்களே நமக்கு வேறு வழி இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறுமைக்கான கட்டுச்சாதங்களை, அமல்களை அதிகம் சேகரித்து கொண்டவர்களாக, துன்யாவின் செல்வத்தை நமக்கு சேகரித்ததை விட, இந்த துன்யாவுக்காக நாம் சேகரித்ததை விட, ஆகிரத்துக்காக அதிகம் சேகரித்த நல்ல மக்களாக, அமல்களை அதிகம் சேகரித்த, அல்லாஹ்வுக்காக அதிகமாக தர்மம் கொடுத்து, ஏழை எளியவர்களை ஆதரித்து அனுசரித்து, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் செல்வத்தாலும் நேரத்தாலும் அல்லாஹுவை வணங்கி வழிபட்ட நல்ல மக்களிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.